தனையே பழமையை நண்பன் என்று நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்டு ரெட் கலரில் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போட்டினா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஈஸியாக நம்ம லிங்க்கை பார்க்க முடியும் நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சமான நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது காஞ்ச நெத்திலி காஞ்ச நெத்திலி வாங்கி எப்படி க்ளீன் பண்ணி எப்படி வந்து ஃப்ரை பண்ண போகிறோன்றது பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது பேச்சுலர்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நெத்திலியில் வந்து ஆல்ரெடி மண் இருக்கும் மண் இல்லாமல் நீங்கள் க்ளீனாக இருக்கிறதா நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற நெத்திலையும் வாங்காதீங்க நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள் இந்த மாதிரி நெத்திலி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப வந்து காஞ்ச நெத்திலி வேண்டாம் இந்த மாதிரி பார்த்து வாங்குனிங்கன்னா கொஞ்சம் புது நெத்திலி கொடுங்கன்னு கேட்டிங்கனாலே கடையில் வந்து புது நெத்திலி கொடுப்பாங்க அதே மாதிரி மண் இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் வந்து பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா மண் இருந்தது அந்த நைஸ் மண் இருந்ததுனாக்கா வந்து நம்ம குக் பண்ணும்போது அது மண் வந்துருச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் புது நெத்திலியாக கொடுங்க மண் இல்லாத நெத்திலியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க இப்போ நெத்திலி வந்து நம்ம தலையோடு வந்து கில்லும்போது அது குடல் இருக்கும் அந்த குடலோடு சேர்த்து வந்து நீங்கள் கில்லுங்க ஏன்னா நீங்கள் அந்த கருப்பு கலரில் அந்த குடலை விட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப ஒரு மாதிரி சிறுகசப்பாக இருக்கும் சிறுகசப்பாக இருந்தாலும் நெத்திலியோடு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் நெத்திலி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுக்கும்போது கீழே அந்த தலைப்பகுதிக்கு கீழே வந்து கருப்பாக இருக்கும் குடல் பகுதி அதையும் சேர்த்து பிச்சை நீங்கள் போடுங்க அப்போ தான் வந்து அந்த சிறுகசப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி இந்த மாதிரி நெத்திலி ஃப்ரை பண்ணாலும் சரி சிறுகசப்பு இல்லாமல் இருக்கும் மெயினாக இந்த இது பார்த்துக்கோங்க ஏன்னா பேச்சுலர்ஸ்லாம் இப்போ பண்ணும்போது டக்குன்னு வந்து அவங்க சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்கனாக்கா ஒரு ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து அந்த கருப்பு குடல் இருந்தாலே வந்து ஒரு மாதிரி சிறுகசப்பாக இருக்கும் அதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கசப்பு இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் அந்த குடலோடு சேர்த்து அந்த தலையும் பிச்சு எடுங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த குடலும் வந்திருக்கு பாருங்கள் கருப்பு கலரில் அந்த மாதிரி பிச்சு எடுங்க ரெண்டு மூணு தண்ணி வந்து ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சாதா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க அப்புறம் வெதை வெதன்னு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த நீச்சல் ஸ்மெல் போகும் நெத்திலி கருவாடுலாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி தான் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் பொடியிலே ஆல்ரெடி எல்லாமே இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் குழும்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நீங்கள் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ரீஃபைண்ட் ஆயிலாவது எண்ணெயாவது போட்டு நீங்கள் நல்லெண்ணெய்லாம் ஊற்றி யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறீங்கன்னா நல்லெண்ணெய்யோடய ஸ்மெல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம் இல்லைனா கடலெண்ணெய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து நெத்திலி கருவாட்டில் வந்து போடாதீங்க நெத்திலி கருவாட்லேயே ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும் உப்பு நீங்கள் போட்டிங்கன்னா வாயிலேயே வைக்க முடியாது சுத்தமாக சாப்பிடவே முடியாது கண்டிப்பாக வந்து எந்த கருவாட்லேயுமே வந்து நீங்கள் உப்பு போடாதீங்க ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வந்து கருவாட்டிலலாம் வச்சுருப்பாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிள மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி வந்து ரொம்ப போடுறதுனால நீச்சல் ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க குட்டி ஸ்பூன் தான் அது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா அந்த மசாலா மிளகாய் பொடி மஞ்சப்பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் கொஞ்சூட தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆயில் நல்லா காஞ்ச உடனே நெத்திலியை வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க ஆயில் சரியாக காயாமல் இருந்ததுனாக்கா எண்ணெய் வந்து அப்படியே இழுத்துக்கும் நெத்திலியில் அப்படியே எண்ணெய் வந்து கோத்துக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நெத்திலியை ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெத்திலாம் ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெயெல்லாம் வைக்காதீங்க கொஞ்சமாக திட்டமாக அளவுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம உடனே நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படியே விட்டோம்னாக்கா அது ரொம்ப நாள் வச்சுருந்தெல்லாம் நம்ம எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது நான்வெஜ் யூஸ் பண்ண எண்ணெய்லாம் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நல்ல ஒரு பக்கம் நல்லா செவிந்த உடனே மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நல்லா பொறிச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஓரளவுக்கு திட்டமாக எடுத்துருப்பேன் ரொம்ப வந்து கருகுனா மாதிரியும் எடுக்க மாட்டேன் ரொம்ப செவிந்தால் மாதிரி எடுக்க மாட்டேன் திட்டமாக எடுப்பேன் ஏன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதத்தோட வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிடும்போது நெத்திலி ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் செவந்துருச்சுன்னு ஒரு இடத்துல செவக்காமல் இருக்க போது அதனால தான் பெரட்டி பெரட்டி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பதத்தில் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் நெத்திலி ஃப்ரை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்